ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு. ஸோ அதனால் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாகிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து உளுந்தங்கஞ்சி, அதனால் பூண்டு உளுந்து அரிசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை மூடி வைக்கணும். இது கூட வந்து ஒரு துவையல் பண்ண போகிறேன். அது வந்து சதீஷோட ஃபேவரட் துவையல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த்த இலை துவையல். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ தான் நார்த்த மரம் வச்சுருக்கோம். நார்த்த மரம் வந்திருக்கு, அதனால அதுலேருந்து ஒரு ரெண்டு இலையை எடுத்து அதில் வந்து ஒரு வாசனையான ஒரு துவையல். நார்த்தேன்னா என்னென்னு தெரியும்ல, நார்த்தங்காய் லெமன் மாதிரி பச்சை கலரில் இருக்கும்ல, அதுதான். ஸோ இந்த வறுத்து அரைக்கக்கூடிய துவையலில் இந்த நார்த்தேல போட்டு வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சதீஷ் தான் சொன்னாங்க. அதனால் அதை செய்ய போகிறேன். நீ இதை வீடியோ எடுத்து போடு, அப்புறம் பாரு உனக்கு எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அங்கே பாருங்க, ஒரு துப்பாக்கி கிடக்குது. மஹி வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துப்பட்டிருக்கான். ஓகே, ஸோ வந்து அந்த துவையல் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ காணிக்கிறேன். ஸோ நம்ம நார்த்தை எல்லாம் துவையல் பண்ணிடலாம். அதுக்கு இந்த பேனை வச்சாச்சு, பூண்டு உரிச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுட்டேன். இனி நார்த்த இலைய போய் பறிச்சிட்டு வந்துடலாம். ஸோ எங்கள் வீட்டில் உள்ள நார்த்த இலை வந்து ரொம்ப சின்ன பிளான்ட்டு, ஆனால் நமக்கு ரெண்டு இலை போதும். இங்கே தான் நான் எங்கேயோ பார்த்தேன், என்ன இருக்கு. நார்த்த இலை ஓகே. ஸோ கொஞ்சம் போதும், ஒரு ரெண்டு மூணு இலை, ஏன்னா இது ரொம்ப கசக்கும். ஓகே, இப்போ நம்ம துவையல் அரைச்சிருவோமா. நம்மளோட பேன் வந்து காஞ்சாச்சு. ஸோ இந்த பேன் வந்து காஞ்சாச்சு. ஸோ கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மிளகா போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ ஓடி போய் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆக்சுவலி கொத்தமல்லியும் போடணும், ஆனால் என்கிட்ட மல்லி இல்லை. அதனால் நான் வந்து ஏன்னா என்கிட்ட உள்ள ஃப்ரெஷ் மல்லி எல்லாத்தையும் வச்சு நான் அரைச்சி மல்லி பொடி பண்ணிட்டேன். அந்த பொடியை தான் போட போகிறேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் பொரியிட்டு இதில் தேங்காய் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் தேங்காய் போட்டு அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் டோஸ்ட் பண்ணணும். ஸோ கலர் மாறுற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் புளி, என்கிட்ட புளி பேஸ்ட்டு தான் இருக்குது, அதனால் புளி பேஸ்ட்டு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டாச்சு. ஸோ கொஞ்சமாக உப்பு, அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் இந்த இலையை போட்டு பரட்டிடலாம். ஸோ எல்லாம் தெரிக்குது பாத்திரத்துலேருந்து. ஸோ தேங்காய் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நான் இந்த இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் வறுத்தது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிட போகிறேன். உண்மையிலே சதீஷ் சொன்னது கரெக்ட் தான், நான் இது ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வாசனையே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் துவையில விட. ஸோ இது வந்து உளுந்தங்கஞ்சிக்கு, சாதா பிளெயின் சுடு கஞ்சிக்கு, பால் கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நார்த்த இலை கிடச்சிச்சின்னா இனி கஞ்சி ரெடி ஆனோடனே லஞ்சும் ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்துட்டா உங்க ஆச்சி வைக்கக்கூடிய டேஸ்ட் வந்துட்டா. உங்க ஆச்சி வைப்பாங்களா, யார் வைப்பாங்களா? உங்க அம்மா, எங்க அத்தை. ஓகே, எங்க அத்தை வைப்பாங்களா, அவங்க அம்மா வைப்பாங்களா, அந்த டேஸ்ட் வந்துட்டான். சரி ஓகே. பாவி ஜீவனை பாருங்க. இதெல்லாம் ஒரு இது ஒரு விளையாட்டாடா டே. அவளுக்கு ரொம்ப சீரியஸா ஓட்டிட்டு இருக்காளா. ஏல பப்பி, பப்பிக்கு விட்டு பப்பி பப்பி.
சேருக்குள்ள அடி போயிட்டேன் பப்பிக்கு வைக்க வந்துட்டு இது வச்சுட்டே இருக்குமே. போதும் 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 என்ன ஜிம்னாஸ்டிக் சத்துருவோமா உன் பிள்ளைய மகி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போறியா? ஹாய் செல்லு. எல்லாரும் சொல்லுறாங்க நான் இந்த பிள்ளைகிட்ட வந்து ஃபுல்லா ஹாய் செல்லு ஹாய் செல்லு மட்டும்தான் சொல்லுவேன் டெய்லி. சோ அது பழகிடுச்சு. மகா ஹாய் செல்லுடி செல்லும் மகமா மகமா என்னாச்சு? மகா மூட் அப்செட்டா இருக்கு. என்ன சுத்தி தள்ளி விட்டுட்டாலாமா? எப்படி ஒன்னு போட்டு கொடுக்காம இரு. அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனுஷாவும் மகா விளையாடிட்டு இருக்கும் போது அனுஷா லைட்டா தள்ளி விட்டுட்டா. கரெக்டா வீடியோ ஆரம்பிச்சவனும் போட்டு கொடுக்க சித்தி தள்ளிட்டா. உங்களை எல்லாத்தையும் அவளுக்கு சப்போர்ட்டுக்கு கூப்பிடுவா மகா. அடுத்த என்ன இது எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க, அதனால நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். முடிஞ்சா நான் உங்களுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸு. இது சமோசா வந்து மத்தியானத்தில் உள்ளது, அது அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கோபி 65K மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்தவொடனே ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இடியாப்பம், அதுக்கப்புறம் லைட்டு போட்டு வரேன். ஸோ உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் ஸ்டியூ இடியாப்பத்து கூட சாம்பார், இதுவும் இடியாப்பம் தான், தேங்காய் சட்னி. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தோசை விடணும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஐயோ டெசர்ட்டுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால டெசர்ட்டுக்கு குவிக்காட்டு ஒரு சாக்லேட் ப்ரௌனிஸ் பண்ணேன். ஸோ இது என்னோடய என்ன சொல்கிறதுக்கு இந்த ரெசிபி நான் வந்து எப்போல்லாம் அர்ஜென்ட்டாகிட்டு ஏதாவது குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரௌனிஸ் தான் பண்ணுவேன். ஸோ இங்கே பண்ணி வச்சுருக்கேன், இது கூலானவனா கட் பண்ணணும். சூப்பராக பேக் ஆகிருக்கு இந்த ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா, நான் இங்கே ரிலாக்ஸாக அவங்க வரதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த சேனல் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். எம்மி அப்படின்னு, எம்மி மேட் இன் ஜப்பான், இதுதான் இவங்களோட சேனல் நேம். வித்தியாச வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இவங்க பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சார் வணக்கம். வந்தாச்சு, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல கெஸ்ட் வராங்கன்னு. ஸோ வந்தாச்சு. இவங்க வந்து ஆனந்த் சார், அதுக்கப்புறம் சந்தியா. ஸோ சந்தியா என்னோட ஃப்ரெண்டு. இவங்க வந்து ஹாய் சொல்லுங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்களோட ரெண்டு பசங்க அனன் அனன்யா, ட்வின்ஸ். ஹாய் சொல்லுங்க. இவன் வந்து சொல்லியாச்சு என்னோட வ்ளாகை வந்து ரொம்ப பார்ப்பாளாம் இவன், அதனால இந்த வீடியோ வந்தோன்னா பாப்பாவும் அப்படிதான். நான் அனன்யா சரி மகிமா மகிமா என்னாச்சு என்னது செல்லு செல்லாம் கிடையாது. நான் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சது ஸ்ப்ரிங் ரோலும் கோபி 65 ஃப்ரை பண்ணியிருக்கோம். இனி வந்து லஞ்ச் இது டின்னர் சாப்பிடுவோம். அப்படி தானே சொன்ன, நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு பிரச்சனை ரோல் சாப்பிட்டு என்னென்ன என்ன சொன்னீங்க? அது கடையில் உள்ளது, அது சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் வந்து இவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. டிக்டாக்ல வந்து பெரிய செலிபிரிட்டி. ஆனால் உங்கள் ஐடி என்னது? ஆனந்த் 5000. டிக்டாக்ல இவங்க ரெண்டு பேரும் பெரிய செலிபிரிட்டி. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடுக்கல எடுக்கல நீங்கள் பேச, இனிதான் எடுக்கணும்.
சார் ஏதாவது சொல்லுங்க உங்க டிக்டாக் இதை பத்தி எப்படி ஆரம்பிச்சீங்க நீங்க? அடி வாங்கிதான் வந்து வீடியோ வந்து லைட்டா அது வந்து அடிபடாது. இப்போ வந்து வீடியோ எடுத்து உண்மையிலேயே வந்து அடிக்கிறோம். ஆனா வந்து எப்படின்னா நான் ஒரு வீடியோ எப்படியாவது கால் விழுவு கால் விழுவ வேண்டியது பண்ணணும். ஆனா அவங்க வரவே பண்ணாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுது புரியுது. ஆனா அடியும் ரியல் அடி பரவாயில்ல. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா மில்லியன் கணக்குல இப்ப போயிட்டு இருக்கு வியூஸ் உங்க வீடியோ. எங்கெல்லாமோ பாக்கோன்னே அன்னைக்கு சதீஷ் நானும் தான் சார் இப்ப வைரல் ஆயாச்சு யாரெல்லாம் அனுப்புவாங்க தெரியாது. ரியலா எங்க வீட்டுல இதான் நடக்கும். வெளிய வீட்டுக்குள்ள இருந்து அடிவாங்க. வெளிய வந்தோம்னா துணி தூக்கி போனோம். வீட்டுக்கு போனோம்னா துணி மடையும். நல்லா இருக்கீங்க இங்க யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அம்மா நாஞ்சில் சரவம் பேர் போட்டிருக்காங்க. ஆனா ஆர்த்தி சமையல் தான் அம்மா நினைச்சிட்டாங்க. வாய்ஸ் அங்க இருந்து வருது ஆனா செயல் அங்க சும்மா இருங்க சும்மா இருங்க. ஆர்த்தி சமையல் சொல்லிட்டு ஆர்த்தி செய்யக்கூடிய சமையல் அவ்வளவு நாஞ்சில் சரவம்ல வருது. இது டூப்ளிகேட் ஒரிஜினல் ஒரிஜினல் என்ன இருக்கு என்ன நான் கடலைக்கறி சாப்பிடுறேன். எங்க அம்மா வச்சிருக்கோம் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. கடலை கடலை மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுல வந்து வித்தியாசமா இருக்கும். என்னன்னா கத்திரிக்காய் போடுவாங்க. கத்திரிக்காய் போடுவாங்க. இது வந்து ஒரு கத்திரிக்காய் இருக்குங்களா? ஏதோ முட்டையும் கூட போட்டு போடுறது முட்டை கடலைன்னு பார்த்தா அங்க ஒரு ஆவேசத்துல கடிச்சுட்டேன். அந்த மாதிரி உள்ள 100 மை வந்து கத்திரிக்காய். நான் வந்து இவ்வளவு இவ்வளவு பெரிய முழு கத்திரிக்காய் சமையல் யாருன்னு பார்த்தா வயிற்றோட கிழிச்சு கட்டும் உண்மையிலே சொல்லு தயவு செய்து அந்த 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 அவங்க அங்கே சொல்லாத அப்படி கும்பிடுறாங்க.
சும்மா சரி அம்மா நல்லதா சமைப்பா, அம்மா நல்லா சமைப்போம், ஆனா அதை பார்த்து காப்பி அடிக்கணும் சரி. மனுஷமே பாக்கலாம் போட்டோம் ஏன்னா வந்து எங்களுக்கு கல்யாணம் கழிஞ்சது மே 17, நானும் சதீஷ் ப்ரப்போஸ் பண்ணது ஜான்வரி 7, அப்படி நிறைய இது என்ன தெரியும் நீங்க நீ அவங்க 7th கிளாஸ் படிக்கும்போது நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் நான் 11th. உங்க ரெண்டு பேத்துக்கு வயசு எத்தனை டிஃபரன்ஸ்? 4 இயர்ஸ் தானே, அப்ப 10th தான் இருக்கும். எப்படி என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? 11th. எப்படி ப்ரொபோஸ் இல்ல பண்ணா இல்ல எப்படி தெரியும் ரெண்டு பேருக்கும்? இவன் எங்க வீட்டுக்கு வரோம்? தங்கச்சி கூடி போவோம். அப்படியே வீட்டுக்கு வரியா? ஆமா. கூட்டிட்டு போய் அவங்க நல்ல கலர் உண்மையிலே நான் லவ் பண்ணும்போது என்ன கலர்ல இருந்துமா, இது என்ன கலர்,
அது ப்ரவுன் சாக்லேட் ப்ரவுன். அப்பதான் அழகா இருந்துச்சு. யா சார் லக்கா, இது கருப்பும் அழகு தானே, ப்ரவுனும் அழகு தான். கருப்பா இல்ல, முன்னாடி வெள்ளையா இருக்கும். இவ்வளவு பார்க்கறதுக்கு வேண்டி ஹோட்டல்ல வெயில நின்னு நின்னு கருத்துட்டீங்க. அது நல்ல விஷயம் தானே, கருத்தது நல்ல விஷயம் தானே. கருத்தது இவ்வளவு நாள் கருத்து, இப்ப இவ்வளவு என்னன்னா என்ன யாரும் பார்க்க மாட்டேன். உங்களை யாரு பார்க்கணும்? ஒரு ஆள் பார்த்தா கண்ணாதா. வண்டிக்கு நாலு டயர் மூச்சு எப்படி வேண்டாமா? என்ன இப்படி எல்லாம் டிக்டாக்ல எல்லாம் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க. சார் அது சாரி எனக்கு கல்யாணம் ஐடி சொன்னா நம்பவே மாட்டாங்க. என் கூட நடிக்கிறது என் பொண்டாட்டிங்கிறத நம்பவே மாட்டாங்க. இது உங்க ஒய்ஃபு உண்டு? ஆமாம். இது உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வீடியோ? நான் உங்களை அனுப்பி, நான் உங்களுக்கு சிஸ்டத்தில் போட்டுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்போ அதில் அப்படி கிடையாது, உடனே அனுப்பிடுங்க. இதில் ஒய்ஃபை உண்டா? நான் யூஸ் பண்ணது இல்லை, எனக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியுது. சும்மா நீ என்ன பார்த்துட்டு இது ஆக்சுவலாக வந்து நாலு நான் எடுத்து வச்சுக்கோங்க, இங்கே வீட்டில் போய் பண்ணு. இப்போ ஆரம்பிக்கிறேன். அது பொறுத்து ஒரு இடம் இதை பொறுத்து. இப்போ சாரும் சந்தியாவும் டிக்டாக்ல வந்து ஒரு சீன் நடிச்சு காணிக்க போகிறாங்க, அப்படிதானே சார் நடிச்சு காணிங்க? ஏன்னா டக்குன்னு கேட்டால் எனக்கு வெக்கமா இருக்கு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. உங்களுக்கு வெக்கமா? மனசுல பாருங்க. ஓகே, ஸோ கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து மஹி குட்டிக்கும் மகா குட்டிக்கும் கிறிஸ்மஸ் மகா காலையக்கணி கணி காணி தலையக்கணி இங்கே காணி இங்கே திரும்பிடி சாண்டா கிளாஸ் இங்கே பார்ப்போம். மஹி கிட்ட நின்று அக்கா கிட்ட சாண்டா கிளாஸ் ஹேர் பவும் இந்த ஹேர் இது கிளிப்பு அப்புறம் பார்பி எங்க? ஸோ மகாவோட ஃபேவரட் பார்பி டாலு. ஸோ இவளுக்கு எவ்வளோ பார்பி வாங்கினாலும் காணாது. அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் மெயினாக ஸ்வீட்ஸும் என்னோட ஃபேவரட் ப்ளம் கேக். ஸோ இது என்னோடய ஃபேவரட், அதுவும் கிரேட்டஸ்ட் பேக்கரியில் உள்ளது, இங்கே உள்ள டாப் பேக்கரி. அதெல்லாம் ப்ளம் கேக். ஓகே, ஸோ இன்னைக்கு வ்ளாக் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.